பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஏ ஆர் மாரிமுத்து வெற்றி பெற்றார். 80 அதிமுக சார்பாக எஸ் டி சோமசுந்தரம் வெற்றியடைந்தார். 84 அதிமுக சார்பாக பி என் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். 89 க அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி அடைந்தார். 91 அதிமுக சார்பாக கே பாலசுப்பிரமணியன் வெற்றி பெற்றார். 96 திமுக சார்பாக பி பாலசுப்பிரமணியன் வெற்றியடைந்தார். 2001 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என் ஆர் ரங்கராஜன் வெற்றியடைந்தார். 2006 என் ஆர் ரங்கராஜன் அவர்களே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011 தொடர்ந்து 3வது முறையாக என் ஆர் ரங்கராஜன் அவர்களே வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் வி சேகர் வெற்றி பெற்றார். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி இதுவரை 5 வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 4 திமுக 3 இந்த தொகுதியில் வென்றிருக்கின்றன. ஜெயபிரகாஷ் நாராயணன் தொடங்கிய பிரஜா சோசலிஸ்ட் கட்சி 2 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 1 இந்த தொகுதியில் வென்றிருக்கின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள், திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. ஆதன் தமிழின் தேர்தல் களம் வாகனம் இன்னைக்கு பட்டுக்கோட்டை தொகுதிக்கு வந்திருக்கு. இந்த தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ண? ஆதரவு அதிமுக ரெட்டலை. மக்களுக்கு யார் சேவை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடலாம்னு. அதிமுகவுக்கு. அதிமுக ரெட்டலை. ரெண்டு ஆட்சிக்கும் இல்லை. நேபத்தில் நாம் தமிழருக்கு தான் போட போகிறோம். அதிமுக அவங்க யார் நல்லது செய்தோம் அவங்களுக்கு தானே. நோட்டாக்கு போடுற இதில் தான் இருக்கிறோம். எடப்பாடி தான் டிடிவிக்கு. எடப்பாடி வந்தால் நல்லா தான் இருக்கும். மோடி வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏடிஎம்க்கு தான் போடுவோம் ஓட்டு. நான் வந்து நாம் தமிழருக்கு. இங்கே நாம் தமிழர் கட்சி தான் எப்போவுமே. பிஜேபி வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அனைத்து இந்திய அதிமுக சந்தை. எங்களுடைய ஆதரவு வந்து இப்போ ஆளுங்கட்சிக்கு தான். மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது. மக்களாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது தான். மக்களுக்கு என்னென்னா இங்கே வந்து யாரேன்னு கண்பாரமாக சொல்ல முடியாது சார். இடதுசாரி யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு. என்னுடைய ஆதரவு திமுகவுக்கு தான். இந்த கட்சி நல்லபடியாக ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். டிஎம்கே திமுக தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவுக்கு தான் என்னுடைய ஆதரவு. டிஎம்கே தான் நான் இப்போ. நாங்களாம் நோட்டாவுக்கு தான் ஆதரவு தெரிவிப்போம். சிறந்த செயல்பாட்டாளருக்கு மக்களாக முடிவு பண்ணாது. நான் உதயசூரியனுக்கு தான் சொல்கிறேன். என்னுடைய ஆதரவு ஸ்டாலின் கூட்டணிக்கு தான். டிஎம்கே தான். ஸ்டாலிங்கு திமுக தான் நல்லா இருக்கும்னா. திமுக தான். போன டைம் நாம் தமிழருக்கு போட்டேன். இதேமாதிரி அவங்க இந்த விவசாயம் இதுக்கு தான் போடுவேன். சரியான வடிகால் கிடையாது. மக்கள் பிரச்சனை ஓட்டு வசதி நல்லா பண்ணி கொடுக்கணும். மக்களுக்கு நல்ல செய்யறாங்க. யார் வேணாலும் ஓட்டுக்கு வரலாம். சாலை வசதி கிடையாது. வேலை வாய்ப்பு கிடையாது. விவசாய சார்ந்த தொழில் இந்த பகுதி விவசாயத்துக்கு ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க. அரசாங்கம் மானியம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. மானியம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. ஏழைகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நிலச்சி வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த இதை வாங்கிக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை இந்த சாக்கடை பிரச்சனை, மழைநீர் தேங்குறது, இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆலை இதுதானே தாண்டிதான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சிச்சா தண்ணி நிறையா தேங்கி நிற்கும். வடிஞ்சு போகிறதே ரொம்ப நேரம் ஆகும். எக்காசி சாலை ப்ராப்ளம் தான் அதிகம் அந்த இடத்துல. மக்களுக்கு ஒன்றும் ஆடி எல்லாம் விவசாயங்கள்லாம் பாதிச்சு போச்சு. ஒன்று எலம்ப பார்த்தாலும் விவசாயங்கள்லாம் இல்லை. எங்களை மாதிரி கைத்தொழிலுக்காரங்களாம் நசுங்கி போயிட்டாங்க. மக்கள் பிரச்சனை என்னென்னா எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யணும். எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல. முக்கியமான மக்கள் பிரச்சனை வந்து பாதாள சாக்கடை. ஒன்று கொசு தொல்லை கூட இருக்கிறதுனால பாதாள சாக்கடை வந்து அவசியம் வேணும் இந்த ஊருக்கு.
ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டை வந்து புறநகரில் கொண்டு போனோம். ஏன்னா நெருக்கடினால் பல ஆக்சிடெண்ட் நடந்து நிறைய பேர் இறந்துறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெண்ணு வந்து எல்லாம் நீங்கள் ஊடகத்துலலாம் பார்த்துருப்பீங்க, வீலுக்கு அடியில் போய் நசிங்கே செத்து போச்சு இந்த மெயின் இடத்துல. அதனால் பஸ் ஸ்டாண்டு வந்து புறநகருக்கு கொண்டு போனோம். சாலைகள் ஒன்றும் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு, சாலைகள் சரியாகவே இல்லை, பஸ்ஸு சரியாக போகலை, எந்த இடத்துலையும் சுற்றி 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 ஒரே டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுருக்கு, பல பிரச்சனைகள் இருக்குது. நீர் மழை நீர் தேங்கி கிடக்கு, எங்கேயுமே போக மாட்டேங்குது. இல்லையான சாலை விதிகளில் வந்துட்டு மக்கள் மேலே உள்ள தப்பு தான், அதை நாங்கள் ஏற்றுக்குறோம். இருந்தாலும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி போக்குவரத்து, இந்த மாதிரி இதெல்லாம் சரியாக பண்ண மாட்டாங்க. முக்கியமான மக்கள் பிரச்சனைனா பாதாள சாக்கடையாக இருக்கும். மக்கள் பிரச்சனைனா எல்லாம் வேலை இல்லை, மழை இல்லை, கொரோனா டயம், அதான் பிரச்சனையே இப்போ ஸ்டார்டிங். விவசாய சார்ந்த பூமி இது, இது மாதிரி நெல் கொள்முதல் நிலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஊருக்கு ஒன்று வேணும். அங்கங்கே சாகுபடி இப்போ 10 மூட்டை விளையிறது, 5 மூட்டை தான் விளையுது, அதே வந்து வேஸ்ட்டாக போயிடுது. பாதாள சாக்கடை செய்யலை, பட்டுக்கோட்டில் இன்னும் முறையான போக்குவரத்து மேம்படுத்தணும். பட்டுக்கோட்டில் போக்குவரத்து நெரிசல் அது அதிகமாக இருக்குது, போக்குவரத்து இதில் போக்கணும், அதுக்கு இப்போ சாலைகளை ஒழுங்குபடுத்தணும். இது மாதிரி சில வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு நாட்டில். பஸ் ஸ்டாண்டு வந்து இன்னும் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணலை. ஓகே, ப்ராப்பர் ட்ரைனேஜ் கிடையாது. இங்கே வர்ற மக்கள் எல்லாருமே யாரும் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற மாதிரியே தெரியலை. இது நாட் ஓன்லி பட்டுக்கோட்டை, த்ரோ அவுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு நிலையான ஆட்சி வந்தால், ஒரு நல்ல ஆளுமையான ஒரு தலைவர் வந்தால் அது நடக்குங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாம் விவசாயிகள் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இந்த அரசாங்கம் எதுவும் செஞ்ச மாரி கிடையாது. ஆமாம், மோடியோட இது எந்த இதுவுமே கிடையாது. சாதாரண சிஎஸ்டி வரி ஓட்டோட சாதாரண ஒரு நெட்ஒர்க் இது பிரச்சனையை கூட, ஒரு தினக்கூலிக்கு போகிறவங்களுக்கு கூட அந்த ஜிஎஸ்டி வரியினால நிறைய பாதிப்புகள் இருக்குது. ரோடு சரியாக போடல, இன்னொன்று போக்குவரத்து கொஞ்சம் நெரிசலாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். மக்கள் பிரச்சனைனா இங்கே கூட்ட நெரிசல் தான் முக்கியமாக இருக்குது. பேருந்து இங்கே வர்றது போகிறது பயங்கரமாக கூட்ட நெரிசல் இருக்குது. அதனால் இந்த பேருந்து மருத்துவமனை இதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். நிறையா இருக்குது, டிராஃபிக் இருக்குது, ஒழுங்கான இது இல்லை. பட்டுக்கோட்டைக்குள்ள ஆக்சிடெண்ட் அடிக்கடி பார்த்து ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கிட்ட நான் ஒழுங்கான இது பண்ண மாட்டாங்க, டிராஃபிக் கண்ட்ரோலு அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட்டுக்கோட்டைக்கில் ரயில் விடலை இன்னும் பட்டுக்கோட்டைக்கு. அப்படியே செஞ்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது அப்போ பிரேக்காக நிற்கிது. பஸ் ஸ்டாண்டாக பெருசுப்படுத்தணும். இப்போ அந்த 4 வழிச்சாலை இன்னும் கிளியராக முடியலை. பைபாஸ் ரோடு, ரோடு டிராஃபிக் ஓவராக இருக்கிறதுனால, ரோடு அகலம் கம்மியாக இருக்கிறதுனால டிராஃபிக் பிரச்சனை ஓவராக இருக்குது. மணியண்டு டு அரணாயி ரோடு இந்த ரோடெல்லாம் ரொம்ப டிராஃபிக் பிரச்சனையாக இருக்குது. குடிநீர் பிரச்சனை இப்போலாம் ஓரளவு தீர்ந்துருச்சு. ஏன்னா நகர்மன்ற தலைவராக இந்த பட்டுக்கோட்டில் இருந்தவர் குடிநீர் தொட்டி நிறையா அமைச்சு நல்லா பண்ணிட்டார். அதனால் குடிநீருக்கு பஞ்சம் கிடையாது. புறவழிச்சாலை பண்ணாங்க, இன்னும் புறவழிச்சாலை பண்ணணும். பேருந்து நிலையம் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை இருக்கிற இடம் சரியில்லை, கொஞ்சம் மாற்றி வைக்கணும். அவட வெளியில் வச்சாங்கன்னா நல்லா, புறநகரில் வச்சா நல்லா. புறவழிச்சாலை கொண்டு வரணும், அதை முதல்ல துரிதப்படுத்தணும். டவுனுக்குள்ளே வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது டவுனுக்குள்ளே. ஆதம் தமிழின் தேடல் களம் சிறப்பு வாகனம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் நாம் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதியில் இருக்கோம். இந்த பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு அளிச்சிருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனை என்னென்னு கேட்டபொழுது, மிக நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கும் பட்டுக்கோட்டை புறவழிச்சாலையை மேம்படுத்தணும், ஒரு அவுட்டர் ரிங் ரோடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்மக்கிட்ட முன் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கிற பேருந்து நிலையத்தை அகலப்படுத்தணும், அந்த பட்டுக்கோட்டை பேருந்துலயம் இருக்கக்கூடிய சாலை மிக குறுகலான சாலையா இருக்கு, அதை அகலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம கிட்ட முன் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மக்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்தாலும், அடுத்த ஆட்சியில் திமுக தலைமையில் ஆட்சி மலர வேண்டும் என்கிற கருத்தை தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நம்ம கிட்ட பதிவு செஞ்சிருந்தாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய பட்டுக்கோட்டை தொகுதிக்கு நமது ஆதன் தமிழினுடைய ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு தாமரை செல்வன் களத்திற்கு போயிருந்தார். அவர் களத்திலிருந்து இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில் திமுகவிற்கான வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. மகேந்திரன் அவர்கள் தான் அங்கேயும் போன வர நின்று வெற்றி பெற்றிருந்தாங்க. நம்முடைய பார்வை அப்படிங்கிறது, போன முறை 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா சி வி சேகர் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருப்பார். 2nd இடத்துல காங்கிரஸை சேர்ந்த மகேந்திரன் வந்திருப்பார். ஸோ காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறதுனால திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இருப்பதா வந்து தாமரசெல்வன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மகேந்திரன் மக்களோட நெருக்கமாக தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த பகுதிக்கு தேவையான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்லப்படுகிறது. 2016 பார்த்தீங்கன்னா 3rd இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த முறையும் அவங்களாம் கூட்டணியில் இருக்கிறதன் காரணமாக அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு தான் நான் நிறைய தான் நான் பார்க்குறேன். ஸோ சேகர் அவர்களே மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்கிறது என்னோட கணிப்பாக இருக்குது. தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.